வணக்கம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவளிப்பது ஆயுத வர்த்தகத்திற்காகத்தான் என்று நம்மில் பெரும்பாலானவர்கள் கருதி உள்ளோம் ஆனால் ஆயுத வர்த்தகத்தை தாண்டிய நமக்கு தெரியாத பல விஷயங்கள் உள்ளன இஸ்ரேல் அமெரிக்கா இடையிலான உறுதியான உறவுக்கு பின்னில் ஆயுத வர்த்தக நோக்கம் அல்ல அமெரிக்கா இஸ்ரேலை ஆதரிப்பதற்கு காரணம் அதேபோல நம்மில் பலர் கருதியிருக்கும் மற்றொரு விஷயமும் உள்ளது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து கொண்டு ஹமாசுக்கு எதிராக போர் புரிந்தால் உடனே ரஷ்யா களமிறங்கி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக சண்டையிடும் என்று நாம் கருதுகிறோம் ஆனால் ஒருபோதும் ரஷ்யா அவ்வாறு செய்யாது என்பதுதான் உண்மை சீனா செய்யுமா அரபு நாடுகளை திருப்திப்படுத்துவதற்காக சில அறிக்கைகளை வேண்டுமானால் சீனா வெளியிடுமே தவிர சண்டையெல்லாம் செய்யாது வேண்டுமானால் ஈரானுக்கு தேவையான ஆயுதங்களையும் மற்ற உதவிகளையும் மறைமுகமாக வழங்குமாக இருக்கும் ஆனால் ஒருபோதும் நேரடியாக போவதில்லை சீனாவும் அதெல்லாம் நாம் ஏனென்று சற்று விரிவாக பார்க்கலாம் முதலில் அமெரிக்கா எதனால் இஸ்ரேலுக்கு இந்த அளவு ஆதரவளிக்கிறது என்பதை பார்க்கலாம் அமெரிக்கா ஐரோப்பா இடையேயெல்லாம் வரலாற்று பூர்வமான உறவுகள் உள்ளன அதேபோல கிறிஸ்தவர்கள் மற்றும் யூதர்களின் வரலாறுகள் பரஸ்பரம் பிணைந்து கிடக்கும் வரலாறுகளாகும் அவை வெவ்வேறானவை அல்ல ஒன்றுதான் என்பது முதல் விஷயமாகும் அடுத்து உலகிலேயே மிக அதிக அளவில் யூத மக்கள் வசிக்கும் நாடு இஸ்ரேல்தான் முன்பு உலகில் மிக அதிக யூத மக்கள் தொகையுள்ள நாடாக இஸ்ரேல் இருந்திருக்கவில்லை பற்றி பின்னர் பார்க்கலாம் ஆனால் சமீபகால ஆய்வுகளின் அடிப்படையில் உலகில் மிக அதிக யூத மக்கள் தொகையுள்ள நாடு இஸ்ரேல்தான் இன்றைய நிலையில் உலகில் ஒன்றரை கோடிக்கும் அதிகமான யூத மக்கள் வாழ்வதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதில் எழுபத்து இரண்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் இஸ்ரேலில் உள்ளார்கள் இஸ்ரேலுக்கு அடுத்தபடியாக யூதர்கள் அதிகம் வசிக்கும் நாடு அமெரிக்காதான் அதன்படி அறுபத்து மூன்று லட்சம் யூதர்கள் அமெரிக்காவில் வசிக்கிறார்கள் இது ஒரு சாதாரண கணக்குதான் இதைவிட அதிகப்படியானோர் அமெரிக்காவில் வசிக்கவும் வாய்ப்புள்ளதென்று கூறப்படுகிறது முன்பு இஸ்ரேலில் இருந்ததை விட அதிக அளவு யூதர்கள் அமெரிக்காவில்தான் இருந்துள்ளார்கள் இப்போது அமெரிக்கா இரண்டாம் இடத்தில் உள்ளது அந்த வகையில் இஸ்ரேலிலும் அமெரிக்காவிலும் ஏறக்குறைய சமமான யூத மக்கள் தொகை உள்ளது என்பதை புரிந்து கொள்வோம் இதிலிருந்தே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு முக்கியத்துவம் அளிக்க காரணம் என்னவென்று புரிந்திருக்கும் யூதர்கள் உலகில் எங்கு சென்றாலும் அங்கு சமூகத்தில் பொருளாதார ரீதியாகவும் மிகவும் முன்னேறிய நிலையில் இருப்பார்கள் அதிக கல்வியறிவு பெற்றவர்களாக இருப்பார்கள் உயர் பதவிகளை வகிப்பார்கள் அது மட்டுமல்ல துறையிலும் தொழில் வர்த்தகத்துறையிலும் எல்லாம் சிறந்து விளங்கும் திறனுடையவர்களாவர் யூதர்கள் யூதர்கள் மிகவும் புத்திசாலிகளான மனிதர்கள் ஆவார்கள் எனவே கிட்டத்தட்ட இஸ்ரேலுக்கு நிகரான அளவில் யூதர்கள் வசிக்கும் அமெரிக்காவில் தொழில்நுட்பத்துறையிலும் அரசியல் சட்டத்துறை அமைப்புகள் என்று எல்லா இடங்களிலும் யூதர்கள் முக்கிய பொறுப்புகளை வகிப்பது இயல்பான விஷயம்தான் அவர்கள் அங்கு முக்கியமான இடங்களில் அமர்ந்துள்ளார்கள் அமெரிக்க மக்கள் மற்றும் யூத மக்களுக்கிடையேயும் மிக நெருங்கிய உறவு நிலவுகிறது எனவே அமெரிக்க அரசு இஸ்ரேலுக்காக பில்லியன் கணக்கில் பணத்தை வாரி வழங்கினாலும் ஆயுதங்களை அளவில்லாமல் கொடுத்தாலும் அமெரிக்காவில் பெரும்பான்மையான மக்கள் அதை ஆதரிப்பார்கள் எனவே இஸ்ரேலிய மக்கள் அல்லது யூத மக்களோடு அமெரிக்க மக்களுக்கும் அமெரிக்காவிற்கும் உள்ள உறவுதான் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இந்த அளவு ஆதரவளிக்க காரணம் ஆயுத வர்த்தகம் என்பதெல்லாம் அதன் பிறகான காரணம் மட்டும்தான் உலகளவில் பெரும் தொழில் சாம்ராஜ்யங்களை கையாளும் சில குடும்பங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது இல்லுமினாட்டிகள் என்று சொல்வது போல அந்த குடும்பங்களுக்கிடையில் யூதர்களுக்கிடையில் ஒரு பெரிய இணைப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது உலகில் பலவிதங்களில் அவர்கள் ஆதிக்கம் செலுத்த முயற்சிக்கிறார்கள் என்பதும் ஒரு தகவலாகும் அது ஒரு கான்ஸ்பிரசி தியரி என்பதால் அதைப்பற்றி அதிகம் பேச வேண்டியதில்லை அடுத்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு பிறகு யூதர்கள் அதிக அளவில் வசிக்கும் சில உலக நாடுகள் உள்ளன அதில் ஒன்று பிரிட்டன் மூன்று லட்சத்து பன்னிரெண்டாயிரம் யூதர்கள் யூகேவில் வசிக்கிறார்கள் கனடாவில் மூன்று லட்சத்து தொன்னூற்று எட்டாயிரம் பேரும் பிரான்சில் நான்கு லட்சத்து நாற்பதாயிரம் பேரும் அர்ஜென்டினாவில் ஒரு லட்சத்து எழுபத்து ஓராயிரம் பேரும் ரஷ்யாவில் ஒரு லட்சத்து முப்பத்து இரண்டாயிரம் பேரும் ஜெர்மனியில் ஒரு லட்சத்து இருபத்து ஐந்தாயிரம் பேரும் ஆஸ்திரேலியாவில் ஒரு லட்சத்து பதினேழாயிரம் பேரும் பிரேசிலில் தொன்னூறாயிரம் பேரும் யூத மக்கள் வசிக்கிறார்கள் எனவே உலகின் முக்கியமான நாடுகளில் எல்லாம் யூதர்கள் வசிக்கிறார்கள் அதில் முக்கியமாக ரஷ்யாவில் விளாடிமிர் புட்டினின் அமைச்சரவையில் உயர்மட்ட அதிகார வட்டம் இராணுவத்தில் உயர் பதவி வகிக்கும் நபர்கள் என்று எல்லா இடங்களிலும் யூதர்கள் இருக்கிறார்கள் எனவே உலகின் முக்கியமான நாடுகளிலெல்லாம் அந்த நாடுகளின் முக்கியமான இடங்களிலெல்லாம் யூதர்கள் இடம்பிடித்துள்ளார்கள் அமெரிக்காவில் அதிக அளவில் யூதர்கள் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இஸ்ரேலில் உள்ள அளவு யூத மக்கள் தொகை அமெரிக்காவிலும் உள்ளது எனவே இங்கு இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் அது யூதர்களுக்கு எதிரான போர் என்ற விதத்தில் அமெரிக்கா அமெரிக்காவிற்கு எதிரான போராகவே பார்க்கிறது மற்றபடி கிறிஸ்தவ மற்றும் யூதர்களின் வரலாறுகள் பின்னி பிணைந்து கிடக்கின்றன என்பதால் யூதர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையே எடுக்கும் அமெரிக்கா இவையல்லாது ஆயுத வர்த்தக நோக்கம் அல்ல இந்த போரை பொறுத்தவரை அமெரிக்காவின் இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாட்டிற்கு காரணம் எல்லாவற்றுக்கும் மேலாக அமெரிக்காவின் வளர்ச்சியில் யூதர்கள் மிகப்பெரும் பங்கு வகித்துள்ளார்கள் இரண்டாம் உலகப்போர் காலத்தில் யூதர்களுக்கு அமெரிக்கா ஆதரவளித்த காரணத்தால் பின்னர் அமெரிக்காவிற்கு நன்றிக்கடன் பெற்றவர்களாக நடந்து கொண்டார்கள் யூதர்கள் அதனால் அமெரிக்கா சென்றடைந்த யூதர்கள் அமெரிக்காவின் வளர்ச்சிக்காக மிகப்பெரும் பங்களிப்பை நல்கியுள்ளார்கள் உலகில் மிகவும் பிரபலமான விஞ்ஞானிகளின் பட்டியலை பார்த்தால் அதில் ஏராளமாக யூதர்கள் இருப்பதை பார்க்க முடியும் அந்த அளவு புத்திசாலிகளான மனிதர்களாக இருந்ததால் அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் முந்தைய சோவியத் யூனியனுக்கும் அவர்களது ஆதரவு அந்த அளவு கிடைத்துள்ளது இவையெல்லாம் இஸ்ரேலை எந்த நாடும் அவ்வளவாக பகைத்துக் கொள்ளாததற்கு முக்கிய காரணங்களாக பார்க்கலாம் குறிப்பாக அமெரிக்கா நல்கும் ஆதரவை வெறும் ஒரு ஆயுத வர்த்தக நோக்கமாக பார்க்க முடியாது ஏறத்தாழ எழுபது லட்சம் யூதர்கள் அமெரிக்காவிலும் உள்ளார்கள் இஸ்ரேலில் உள்ளதற்கு நிகரான யூத மக்கள் தொகை அமெரிக்காவிலும் உள்ளதால் இந்த போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவளிப்பது அமெரிக்காவின் தேவையும் கூடவாகும் அதோடு அரசியல் காரணங்களும் வாக்கு வங்கி அரசியலுமெல்லாம் உள்ளன